தாருல் ஹுதா அறிமுகம். எல்லா புகழும் அகிலங்களின் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. இறையருளும் ஈடேற்றமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், அவர்களை பின்பற்றும் அனைவருக்கும் உண்டாகட்டும். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாருல் ஹுதா அறிமுகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் தாருல் ஹுதாவின் நோக்கத்தையும் அதன் பணிகளையும் விவரிப்பதுடன் அதன் இன்றைய தேவையையும் தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். அல்லாஹ் கூறுகிறான், இறை நம்பிக்கையுடைய ஆண்களும் இறை நம்பிக்கையுடைய பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்கின்றனர். அவர்கள் ஒருவர் மற்றவரை நன்மை செய்யும்படி தூண்டியும், பாவம் செய்யாது தடுத்தும், தொழுகையை கடைபிடித்து, மார்க்க வரி ஜக்காத் கொடுத்தும் வருவார்கள். அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். இத்தகையோருக்கு வெகு விரைவில் அல்லாஹ் அருள் புரிவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 9:71 வசனம். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நம்பிக்கையாளர்களே, உங்களில் ஒரு கூட்டத்தார் மனிதர்களை சிறந்ததின் பக்கம் அழைத்து நன்மையை செய்யும்படி ஏவி பாவமான காரியங்களிலிருந்து அவர்களை விலக்கி கொண்டும் இருக்கட்டும். இத்தகையவர்கள்தான் வெற்றியாளர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 3:104 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யாராவது ஒரு தவறை கண்டால் அதை தனது கரத்தால் மாற்றட்டும், அது இயலாவிட்டால் தனது நாவால் மாற்றட்டும், அதுவும் இயலாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து விலகிவிடட்டும். இது ஈமானின் குறைந்தபட்ச அளவாகும். ஸஹீஹ் அல்-புகாரி. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கிடையே நேசம் கொள்வதற்கும் கருணை காட்டுவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் உதாரணம் ஓர் உடலை போல. உடலில் ஏதேனும் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் அனைத்து உறுப்புகளும் காய்ச்சல் மற்றும் தூக்கமின்மையால் முறையிடுகின்றன. ஸஹீஹ் அல்-புகாரி. இன்று தமது சமுதாயத்தில் சிறியோர் முதல் பெரியோர் வரை பெரும்பாலோர் சரியான மார்க்க ஞானத்திற்கும் முறையான வழிகாட்டலுக்கும் அதிகம் தேவையுள்ளவராக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே மேற்கூறப்பட்ட குர்ஆன் வசனங்கள் மற்றும் நபிமொழிகளுக்கிணங்க சமுதாய சீர்திருத்த பணியில் ஈடுபடுவது மார்க்க கடமை என்பதை உணர்ந்து அல் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் அந்த உயர்ந்த பணியை நிறைவேற்றி இறை பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் தொடங்கப்பட்டதுதான் தாருல் ஹுதா.